உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வேட்பாளர் ஒரு வேட்பாளர் நான் தமிழ் வேட்பாளர் கைது செய்யப்பட்டார். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிலருக்கு மண்டை உடைந்தது. சிதம்பரம் 100,000 வாக்காளர்கள் விடுபட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றமும் சாட்டியிருந்தார். நம்ம இந்த ஓட்டு பர்சன்டேஜ் போட்டுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்களை பேசியிருக்கோம். ஒன்று, இந்த வெள்ளிக்கிழமை அந்த வெச்சது இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு ஒரு காரணமும் நான் தோணுது. தீபாவளி பொங்கலுக்குன்னா வந்து சிறப்பு பேருந்து இயக்குறீங்க, அதெல்லாம் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்களே, அது எலெக்ஷனுக்கு பண்ணால் என்ன? ஏன்னா எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஊருக்கு போவாங்களே. இந்த வாட்டி கிளாம்பாக்கத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா, கிளாம்பாக்கத்தில் வந்து அங்கே வந்து பேருந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே அவ்வளோ பயணிகள் வந்து தங்களோட உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. நாங்கள் நிறையத்தில் நெல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து அவங்களுடைய அந்த வாக்குப்படி வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. நியாயமான ஒரு புறக்கணிப்புகள் தான். வேங்கை வயல் மக்களுடைய கோபம் இன்னமும் தனியாகவே இல்லை. வேங்கை வயல் மக்கள் போட்டாங்க ஓட்டு. வேங்கை வயல் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து இல்ல நாங்க ஓட்ட போடவே மாட்டோம்னு சொன்னாங்க. பரந்தூர் விஷயத்துல பரந்தூர் மக்கள் தான் ரொம்ப தெளிவா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் புறக்கணிக்கிறோம், நாங்க புறக்கணிச்சாங்க. வாக்குச்சாவடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பின சம்பவங்கள் நிறைய வாக்குவாதம். அதுக்கு சத்யபிரதாவும் தெளிவா சொல்லிட்டாரு. போன் வாக்காளர்கள் வந்து போன் எடுத்துட்டு வந்தா அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் அதுக்கு போக போட விடாம பண்ணிட்டாங்க. இதுல வேற வெயில்ல வேற ஒரு 4 பேர் வேற இறந்திருக்காங்க. ஸ்டார்ட் தொகுதிகள்ல இருக்கலயே ஜாஸ்தியான போலிங் வந்தது விருதுநகர். விருதுநகர்ல 70% போலிங் இருக்கு. விருதுநகர்ல இருந்தா விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகர், அதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வணக்கம் வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். அப்புறம் எலெக்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆமாம், தேர்தல் திருவிழா ஓய்ந்து விட்டது, தமிழகத்தில் ஓய்ந்து விட்டது. இப்போ சொல்லுங்க, என்ன நடக்குது நாட்டு நிலவரம்? ஃபர்ஸ்ட் உங்கள் அப்சர்வேஷன் சொல்லுங்க. பார்த்தீங்க, நிறைய இடத்துல வந்து வேட்பாளர் ஒரு வேட்பாளர் நான் தமிழ் வேட்பாளர் கைது செய்யப்பட்டார். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிலருக்கு மண்டை உடைந்தது. சிதம்பரம் அந்த ஏரியா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டை உடைந்தது அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்தது. நிறைய பேரை தூக்கி வெளியே, கோயம்புத்தூர் பக்கம் திமுக பிரமுகரை போலீஸ் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போட்டதுன்ற நியூஸும் பார்த்தேன். 100,000 வாக்காளர்கள் விடுபட்டுள்ளதாக அண்ணாமலையும் குற்றமும் சாட்டியிருந்தார். நிறைய இடங்கள்ல குறிப்பாக மத்திய சென்னையில ஓட்டிங் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்ற ஒரு சலசலப்பும் இருந்தது. தேர்தலிலேயே நிறைய குளறுபடிகள் இருந்ததாக எனக்கு தெரிஞ்சது. அதாவது அந்த அனௌன்ஸ் பண்றது 10% வாக்குப்பதிவு அப்படின்றது முன்னாடி ரொம்ப கம்மியா இருக்குன்னு அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவில்லாத நிலைமை இருந்த மாதிரி இருந்தது. இல்லை, அந்த நம்பரில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துச்சு பயங்கரமாக. அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரில. நம்ம இந்த ஓட்டு பர்சன்டேஜ் போட்டதுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்களை பேசிடுவோம். ஒன்று, இந்த வெள்ளிக்கிழமை அந்த வெச்சது இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு ஒரு காரணமும் நான் தோணுது. ஏன்னா இந்த போலிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு 3 நாள், ஒரு நாள் வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு போட்டால் 3 நாள் லீவு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு வந்து ஊருக்கு போனது. அந்த ஆர்வம் வந்து வெறும் ஓட்டு போடுவான்னு பார்த்தா ஓட்டு அவங்க போட்டாங்களா அப்படின்னு. ஸோ அது ஒரு நல்லவேளை மண்டே வச்சிருந்தாங்கன்னா சுத்தம் இது கூட வந்துருக்குமான்னு தெரியல. மண்டே ஃப்ரைடே ரொம்ப க்ரூஷியலான டே. இனிமேல் ஃபியூச்சர்லயாவது எலெக்ஷன் கமிஷன் அந்த டேவை கன்சிடர் பண்ணும்போது இந்த டேஸ் வந்து கன்சிடர் பண்ணாம, அதாவது இந்த லீவு அது இதுன்னு கன்சிடர் பண்ணாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, இதுவும் ஒரு திருவிழா தான், எலெக்ஷனும் ஒரு திருவிழா. எப்படி வந்து நீங்க வந்து தீபாவளி பொங்கலுக்குன்னா வந்து சிறப்பு பேருந்து இயக்குறீங்க, அதெல்லாம் அந்த ஏற்பாடெல்லாம் பண்றீங்களே, அது எலெக்ஷனுக்கு பண்ணா என்ன? ஏன்னா எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஊருக்கு போவாங்கல்ல. இந்த வாட்டி கிளாம்பாக்கத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா, கிளாம்பாக்கத்துல வந்து அங்க வந்து பேருந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்க அவ்வளோ பயணிகள் வந்து தங்களோட உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஏங்க வந்து நாங்க வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகுதுங்க, இன்னும் இது இல்லை. ஒரு அம்மா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதை பாருங்க ஆபரேஷனும் நிக்கிறேன், இன்னும் வந்து பஸ் 4000 சிறப்பு பேருந்துகள் வந்து விட்டுருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. சிறப்பு பேருந்துகள் விட்டாலும் அது எங்கிருந்து ஏறுறாங்க, எங்க போறாங்க அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இப்ப சில இதில் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போங்க, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போங்க, அங்கிருந்து போங்க, இங்கிருந்து போங்கன்னு சொல்லி திருப்பி விடுறது. சென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கே அவங்க ஒரு மினி ட்ராவல் எடுக்க வேண்டியிருக்கு. அவங்க ஊருக்கு போகிற டிஸ்டன்ஸ் ஒன்று,
இங்கேருந்து அங்கே போடுறியா ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ மீண்டும் வந்து அந்த கிளாம்பாக்கம் இஷ்யூ வந்து இருந்துச்சு. அதை வந்து அது வந்து மாநில அரசு பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அவங்க வந்து அந்த ஏற்பாட்டில் வந்து போட்டு விட்டாங்களா அப்படின்னு தெரியல. மூணாவது விஷயம், ரொம்ப ஒரு ப்ரோலாங்டு இஷ்யூஸாக இருக்கக்கூடிய, அதாவது தீர்க்கப்படாமல் மக்கள் அதிருப்தியிலேயே இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக வேங்கை வயல் பிரச்சனையாகட்டும், பரந்தூர் பிரச்சனையாகட்டும். வேங்கை வயலில் நெல்லையில் கூட ஒரு பகுதியில் வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சாங்க. நெல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து அவங்களுடைய அந்த வாக்குப்படி வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. நியாயமான ஒரு புறக்கணிப்புகள் தான். வேங்கை வயல் மக்களுடைய கோபம் இன்னமும் தனியாவே இல்லை. வேங்கை வயல் மக்கள் போட்டாங்க ஓட்டு. வேங்கை வயல் மக்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து இல்ல நாங்க ஓட்ட போடவே மாட்டோம், போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதான் அதுக்கப்புறம் வந்து அதிகாரிகள் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி, அது ஒரு சின்ன கிராமம், சில பல குடும்பங்கள் மட்டும் தானே பேனர் வச்சாங்க. அதுக்கப்புறம் போய் அதை இருந்து அகற்றினாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்கும் போது, நாங்க போய் அகற்றும் போது அங்க யாருமே அந்த பேனர் நாங்க தான் வச்சான்னு சொல்ல, நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வேங்கை வயல் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. 100% கிடைச்சிருக்கும், எப்படியும் பாதி பேர் போடாமல் தான் இருந்திருப்பாங்க. ஓட்டு போட்டாங்க அவங்க இருந்தாலும். பரந்தூர் விஷயத்தில் பரந்தூர் மக்கள் தான் ரொம்ப தெளிவாக ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் புறக்கணிக்கிறோம், நாங்கள் புறக்கணிச்சாங்க. இன்னுமே இன்னும் கேட்டால் அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த பிரச்சனைக்கு வந்து நிறைய கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஈவன் ஒரு அவங்க ஒரு பரந்தூர் அந்த பிரச்சனைக்காக அவங்க நடத்தின ஒரு கூட்டத்தில், ஒரு எதிர்ப்பு கூட்டத்தில் பாமக ஆள் வந்து பேசினாங்க, எஸ்டிபிஐல வந்து பேசினாங்க. ஸோ அரசியல் கட்சியில் கூடிய பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாமே வந்து அங்கே பேசினாங்க. நிச்சயமாக அவங்க ஆதரவும் கேட்டிருப்பாங்க, ஆனால் யாருக்குமே அந்த மக்கள் ஓட்டு போடல. ஆனால் அங்கே பரந்தூர் அந்த ஏகனாபுரம் கிராமம் யாருமே அங்கே வந்து ஓட்டு போடவே இல்லை. ஸோ வந்து வெறும் 21 பேர், அந்த 21 பேர் யாரும் அரசு ஊழியர்கள், ஓகே, அவங்க மட்டும்தான் அங்கே வாக்கு போட்டிருக்கிறாங்க. மற்றபடி யாருமே வந்து பரந்தூர் மக்களும் ஓட்டு போடல. அதாவது அரசியல் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனையை தீர்வு கொடுக்கறதுக்காக நம்மளே வந்து நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். ஆனால் அதே அரசியல் இங்கே வந்து எங்களுடைய பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணாமல் ஒரு தடையாக இருக்குன்னா அதை நாங்கள் ஏன் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கோபம். ஓட்டு போடாமல் இருந்தால் வந்து சரியாயிடும் நினைக்கிறீங்களா இந்த ப்ராப்ளம்? பட் இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கு, யாரும் எங்களை கண்டுக்கல அப்படின்றது கோபத்தை வந்து அவங்க வெளிக்காட்டியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இது ஓட்டே போடாமல் புறக்கணிப்பது அப்படின்றதுனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? வேற அவங்க என்ன பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? 600 நாளுக்கு மேல அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. 600 நாளுக்கு மேல போராடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து கூப்பிட்டு தலைமை செயலகத்துல பேசுறாங்களே தவிர, அங்க போய் இந்த கிராமத்துக்கு போய் மக்கள்கிட்ட பேசிருக்கலாம்ல, யாராவது ஒருத்தர் பேசினாங்களா? யாருமே பேசவே இல்லையே. மத்திய அமைச்சர்களும் எவ்வளவு பேர் எவ்வளவு வாட்டி இங்க ஆக்சுவலா நீங்க அங்க போய் டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பண்ணிருந்தீங்க, பண்ணிருந்தோம். நம்ம இன்னொரு அந்த இன்னொரு இந்த பரந்தூர் விஷயத்தை பத்தி நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாவே மெயினாவே பண்ணுவோம். ஆனா அந்த மக்களுக்கு என்ன அந்த ஆதங்கமே அதுதான். நாங்கள் 600 நாளுக்கு மேலே அமைதியாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அப்போ அவங்க எவ்வளோ வெல் டிசிப்ளின்டாக அந்த போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்பயே புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னும் கேட்டால் ட்ரோனை விட்டு பார்வையிடுறீங்க, வேங்கை வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்டு, அந்த சைடு செக் போஸ்ட்டு, அவங்க ஏதோ பெரிய தனித்தீவு மாதிரி பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. எல்லாம் தாண்டி அந்த மக்கள் வந்து எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு பார்ப்பாங்க. இதே 2019 எலெக்ஷன்ல இந்த பரந்தூருக்கு உட்பட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அப்போ டிஆர் பாலு தான், அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் சிலையாண்ட வந்து அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது, நான் எம்பி ஆனா பரந்தூர் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு, யாருமே நிறைவேற்றல. இன்னொரு பார்த்தோம்னா அதே வேட்பாளரும் திருப்பி ஆளுங்கட்சி திருப்பி இறக்குறாங்க, திருப்பி ஸ்ரீபெரும்புத்தூர்ல யாரு வலிமையான வேட்பாளர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்புறம் யாரோ பெருசா வேற யாருமே அவருக்கு எதிராக ஒரு வலிமையான வேட்பாளர்கள் வந்து நிக்கல. இவருக்கு எதிராவோ இல்ல தூத்துக்குடியில கனிமொழிக்கு எதிராவோ இங்கெல்லாம் வலிமையான வேட்பாளர் யாருமே இல்லை. இவங்க எல்லாம் ஜெயிச்சா கூட வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவுன்றாங்களே, அதிமுக அதிமுக அது எப்படி நமக்கு தெரியாது? ரிசல்ட் வரும்போது நம்ம பிரிச்சு மேயலாம், என்னென்ன என்னென்ன எப்படி அப்படி ஆச்சு அப்படின்னு இது பண்ணலாம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஆனா இவங்க யாருமே வந்து வலிமையான வேட்பாளர்கள், எதிராக வலிமையான வேட்பாளர்கள் யாருமே வந்து களமிறக்கப்படவே இல்லை. சோ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. சோ பரந்தூர் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. இதுல பரந்தூர் மக்கள் புறக்கணிச்சதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மத்திய சென்னையில கூட பாத்தீங்க அப்படின்னா ஓட்டிங் வந்து ரொம்பவும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே வந்து சவுத் தென் சென்னை தான் வந்து லோவஸ்ட் போலிங்கா இருக்கும் வழக்கமா. ஆனா இந்த வாடி தென் சென்னை என்னமோ கொஞ்சம் ரொம்ப அப்ப கூட இல்லை,
சவுத் சென்னையில் வந்து 53% சவுத் சென்னையில் 54% 1% தான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்னிஃபிகண்ட்னா, இந்த லோவஸ்ட் போலிங் ஏரியாஸில் என்ன ஒரு டாப் ஃபைவ் எடுத்தோம் அப்படின்னா, சென்னை சென்ட்ரல், மத்திய சென்னை, தென் சென்னை, தூத்துக்குடி, வட சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர். இதில் நம்ம சென்னை போலிங் பர்சன்டேஜ் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, சென்னையில் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக போலிங்காக வந்து வட சென்னையில் இருக்கும். ஓகேவா, வட சென்னையில் தான் ஜாஸ்தியான போலிங் இருக்கும், சென்னையில் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வாடி மத்திய சென்னையும் முந்திருக்கு. ஸோ அப்போது தென் சென்னையும் மத்திய சென்னையும் கிட்டத்தட்ட ஒரே மாநிலம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதினு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர் போலிங் கம்மியாக இருக்கப்படுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் போலிங் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டர் பரந்தூர். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூருக்கு உட்பட்ட இதுதான் அந்த பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட அந்த 13 கிராமங்கள். யார் தான் வருவாங்க, எனக்கு ஒரே ஒரு குழப்பமா இருக்கு. 13 கிராமங்கள் இதுல வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடியில பாருங்க பர்சன்டேஜ் பாருங்க, 59%. தூத்துக்குடியில தான் வந்து திமுகவுடைய ஒரு ஸ்டார் முகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் இருங்கிறாங்க. ஸோ போலிங் பர்சன்டேஜ் அங்கே நேச்சுரலா ஒரு புஷ் ஜாஸ்தியா இருந்திருக்கணும். ஆனா வந்து 60% கூட டச் ஆகல, 59% தான் வந்து தூத்துக்குடியில போலிங். அப்போ இது வந்து ஒருவேளை இப்போ தூத்துக்குடியில ஃபேக்டரா எடுத்துக்கிட்டோம், இப்போ எப்படி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பறந்து ஒரு ஃபேக்டரா இருந்துச்சோ, தூத்துக்குடிக்கு ஒரு ஃபேக்டரா வந்து மேபி அந்த மழை வெள்ளம் இருக்கலாம். தென்னகத்துல ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த மழை வெள்ள பாதிப்புகள் ஒரு முக்கியமான காரணியா இருக்குமோ. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இன்னும் வந்து அந்த தீவிரமான அந்த வெள்ள பாதிப்புகள் மீண்டு வரல. ஆமா, வெள்ள வரல, நிறைய பொருள் செலவு, ஸோ அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். என்னப்பா இவங்க ஓட்டு போட்டு என்ன அப்படின்னு அப்படி ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ வந்து எப்பவுமே இந்த லோ போலிங் அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வந்து சார்பா இருக்கும். லோஸ்ட் போலிங் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், யாருக்கு தெரியும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல எத்தனை பேர் நோட்டாவுக்கு போட்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது. தெரியாது, நம்ம அது வந்து பார்த்தாதான் தெரியும். இதுல ஹையஸ்ட் போலிங்னா தர்மபுரி. கோயம்புத்தூர்ல வந்து 64% ஆயிருக்கு. 1,00,000 வாக்காளர்கள் வந்து விடுபட்டாங்க. போன இதுக்கும் இதுக்கும் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ வந்து ஜாஸ்தியும் கிடையாது, கம்மியும் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவாங்களே, ஆவரேஜ் போலிங், என்ன ஆவரேஜ் இருக்கோ அந்த ஆவரேஜ் வந்துருச்சு. அது நிறைய பேர் வாக்குச்சாவடி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பின சம்பவங்கள்லாம் நடந்து எல்லாமே நிறைய வாக்குவாதம். அதுக்கு சத்யபிரத சாஹூ தெளிவா சொல்லிட்டாரு, ஏங்க நாங்க வந்து இப்ப இந்த ஏப்ரல்ல ஓட்டு வைக்கிறோம், இதுக்கு 6 மாசம் முன்னாடில இருந்தே நீங்க வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்கான்னு வந்து பாருங்க பாருங்க பாருங்கன்னு செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ச்சியாக முகாம் நடத்திக்கிட்டே இருந்தோம். ஓகேவா, அப்போ எப்போவுமே கலந்துக்காமல் திடீர்னு டமா டபகிட்டின்னு வந்து குதிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் பேர் இல்லையா, ஐயோ லபோதி போன்னு நடிச்சா தேர்தல் ஆணையமும் என்ன பண்ணும். ஓரளவு எல்லாருமே தேர்தல் ஆணைய மேல தான் அப்படியே ஏறி எகிரி பாயிருது. தேர்தல் ஆணைய மேல பாதி பேர் வந்து திமுகவை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஆளுங்கட்சியினுடைய சதி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த பூத் கமிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வெளியில வந்து அந்த பூத்ல உட்கார்ந்துட்டு இருக்கவரு வந்து இது பண்றது, இதெல்லாம் அந்த விஷயம்லாம் நடக்குது. இப்போ ஏன்னா அந்த போலிங் பூத்லயே ஏஜென்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அதாவது வந்து அந்த ஒரு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் உள்ளே உட்காந்துட்டே இருப்பாரு. ஒரு சிலர் அமைதியாக என்ன பண்ணுவாங்க, பேப்பரை வச்சுட்டு வர அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஆ வாங்க வாங்க, ஆ வாப்பா அப்படின்ட்டு அந்த பேச்சில் இது சொல்றதுல அவங்களுக்கு ஒரு நம்ம எப்பவுமே அந்த போறதுல பதத்திலேயே தான் போவாங்க. இந்த ஆள் வரை ஏதாவது கத்திக்கிட்டா பேசிட்டு ஐயோ நம்ம தான் இவங்க போடலாம், இவனுக்கு இவன் தான் நம்மளா அடிக்க போறான் வெளில வந்து அப்படின்னு அந்த ஒரு பதட்டம்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் தானே. இது எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து தடுக்கணும். இதுல போன் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாதி பேர் அமைச்சு விட்டாங்களா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஆமா, அதுல ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. போன் வாக்காளர்கள் வந்து போன் எடுத்துட்டு வந்தா அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் அதுக்கு போக போட விடாம பண்ணிட்டாங்க. வெயிலும் பொருட்படுத்தாம தர்மபுரியில எப்படி 81% போலிங் வந்து, அங்கேயும் வெயில் தானே, அங்க மட்டும் எனக்கு குளு குளுதான் இருக்க போகுது. சோ தர்மபுரி 81% பின்தங்கிய மாவட்டமாக சொல்லலாம். ஆமா, கள்ளக்குறிச்சி வந்து 79%, சேலம் வந்து 78%, நாமக்கல் அதே 78%, கரூர் வந்து 78%. போன வாட்டி கரூர் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. போன வாட்டி போன வருஷம் போலிங்ல
கரூர் தான் வந்து ஜாஸ்தியான போன வாட்டி இதுல கரூர் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. போலிங் கம்மியானதுக்கு மேபி ஒருவர் மிஸ் ஆனது கூட காரணமா இருக்கலாம். ஒருவர் வந்து இல்ல இல்ல முக்கியமான நபர் வந்து வெளியே இல்லை அப்படிங்கறது கூட ஒரு காரணமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ வந்து இதுல பாருங்க, வட மாவட்டங்கள் தான் மோஸ்ட்லி. இப்போ சேலம் வட மாவட்டம் இல்லைனாலும் கூட ஒரு வட மாவட்ட அந்த வாசனை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கிறதால வன்னியர்கள் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஸோ ஒரு மூன்று மாவட்டங்கள்ல நல்ல போலிங், அதாவது வட மாவட்டம்னா சென்னையும் வட மாவட்டம் தான், ஆனா சென்னை வட மாவட்டத்தில் சேர்த்துக்கவே கூடாது. ஸோ வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் நல்ல போலிங் வந்திருக்கு. நீங்க அடுத்து கேட்டீங்களே ஸ்டார் தொகுதிகள், ஸ்டார் தொகுதிகள்ல இருக்கலையே ஜாஸ்தியான போலிங் வந்தது விருதுநகர். விருதுநகர்ல 70% போலிங் இருக்கு. விருதுநகர்ல தான் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகர், அதுக்கப்புறம் ராதிகா சரத்குமார், மாணிக்கம் தாக்கூர் சிட்டிங் எம்பி, மூணு பேர் களமிறங்குறாங்க. தேனியில வந்து 69% அது கிட்டத்தட்ட 70% தான் தேனியிலையும். ஸோ தேனியிலையும் இருக்கு. அப்புறம் ராமநாதபுரம் எதிர்பார்த்தது தான், அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரே ஒரு எம்பிக்கு வந்து போட்டிடுறாரு. ஸோ அதனால 68%. கோவை இது எல்லாத்தையும் விட ஸ்டார்ட் தொகுதியிலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா ஆவரேஜா இருக்கிறது வந்து கோவை தான். மேபி இந்த கோவையில 64% வர்றதுக்கு அண்ணாமலை சொன்ன அந்த ஒரு காரணம் கூட, அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த காரணம் கூட இருக்கலாம். 100,000 ஓட்டு எங்க போச்சுன்னு தெரியல, அது இல்ல இல்லைன்னு சொல்றாங்கன்னு. ஸோ இப்படிதான் வந்து நேற்று வந்து நிலவரங்கள் கலவரங்களா முடிஞ்சிருச்சு. பெரிய அளவுங்களா கலவரம் வராம அப்படியே அங்க சலசல போட முடிஞ்சிருச்சு. மாநிலங்கள்ல வந்து நடந்தது, மாநிலங்கள்லாம் யூனியன் பிரதேசம் உட்பட. இதுல ஜாஸ்தியான நேத்து 7 நிலவரப்படின்னு வந்திருக்கு, பட் இருந்தாலும் சொல்லலாம். இதுல வந்து ஜாஸ்தியான போலிங் வந்து எங்க தெரியுமா இருக்கு? ஆச்சரியப்படுவீங்க, எந்த மாநிலமா இருக்கும்? உத்தரப்பிரதேசமா? இல்ல, மணிப்பூர். மணிப்பூர்லயும் ஒரு முக்கியமான, ஏன்னா இந்த அளவுக்கான போலிங் வந்து, அதுவும் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகு அப்படியே அந்த கலவர பூமியா வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த போலிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம். ஜம்மு காஷ்மீர் வந்து கிட்டத்தட்ட அந்த 370 அப்ரிகேஷனுக்கு பிறகு நடக்கப்பட்ட ஒரு முக்கியமான தேர்தல். இப்போதான் தேர்தல் நடக்குது. அங்கேயும் வந்து 65% வந்து போலிங் ஆயிருக்கு அங்கேயும். அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம், அதுவும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லை, ஜூன் 4 தான் தெரிய போகுது இந்தியாவின் தலையெழுத்தை மாற்ற போவது யார் அப்படின்னு. என்ன ஏது எல்லாமே தெரிய போகுது இதில். கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன் இன்னொன்று பாருங்க மேடம், 56 வில்லேஜ் முதல் முறையாக இந்த எலெக்ஷன்ல தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்ல கிட்டத்தட்ட இந்த 21 மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 56 வில்லேஜஸ் வந்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டும் போட்டிருக்கிறாங்க இதில். ஸோ அதனால் இன்னும் பல பல விஷயங்கள் நடைபெற இருக்கு. ஸோ என்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம், அடுத்த விஷயத்தில் பொறுப்பாக பேசுவோம். நன்றி.